ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குன்றிமணி எண்ணெயை சாதாரணமாக நினைக்காதீங்க. இத்தனை விஷயத்துக்கு பயன்படுகிறது இந்த குன்றிமணி எண்ணெய். குன்றிமணி விதையிலிருந்து எண்ணெயானது பாரம்பரிய மருத்துவர்களால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதன் பயன்களுக்காக பரிந்துரைக்கப்பட்டு வரும் ஒரு எண்ணெயாகும். குன்றிமணி விதையிலிருந்து பிரித்தெடுக்கிற பிசின் எண்ணெயின் மூலப்பொருள், அதாவது எண்ணெயின் மூலப்பொருள் மருத்துவர்களால் கிட்டத்தட்ட 1625 முதல் இயற்கை முறை சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக மூச்சுக்குழல் வீக்கம், நாள்பட்ட சிறுநீரக தொற்று, நாள்பட்ட வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக பல காலமாக இயற்கை முறை மருத்துவர்களால் இந்த எண்ணெய் பரிந்துரைக்கப்படுகிறது. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த இந்த மூலிகை மருத்துவ அமைப்பானது குன்றிமணி பிசினை ஒரு சக்திமிக்க கிருமி நாசினியாகவும், சுவாச குழாயில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மருந்தாகவும், சிறுநீரக தொற்று போன்ற உள்ளழற்சி நோய்களுக்கும் மற்றும் அனைத்து வகையான சரும தொற்று நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக பரிந்துரைத்து வருகிறது. சமீபத்தில் நடந்த ஆய்வு முடிவுகளில் குன்றிமணி எண்ணெயானது பல ஆச்சரியமூட்டும் மற்றும் பல நோய்களை குணப்படுத்தும் குணநலங்களை கொண்டுள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே குன்றிமணி எண்ணெயை நாம் அத்தியாவசிய எண்ணெய் தேவையில் ஒன்றாக சேர்த்துக் கொள்வது நமக்கு மிகுந்த நன்மை பயக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அத்தியாவசிய குன்றிமணி எண்ணெய் அல்லது அத்தியாவசிய குன்றிமணி பிசின் எண்ணெய் என்பது தென் அமெரிக்கா நாட்டில் வளரும் கோபி ஃபெரா தாவர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மரத்திலிருந்து வடியும் வளவளப்பான பசை போன்ற பிசினில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. கோபி ஃபெரா மற்றும் கோபி ஃபெரா ரிட்டிகுலாட்டா போன்றவை கோபிஃபெரா தாவர குடும்பத்தைச் சேர்ந்த சில மரங்களாகும். இப்பொழுது உங்களுக்கு குன்றிமணி பிசினும் குன்றிமணியும் ஒன்றாய் என தோணலாம். கோஃபையா பிசின் என்பது கோபி ஃபெரா மரங்களில் இருந்து பெறப்படும் ஒரு வளவளப்பான பசை போன்ற ஒரு பொருளாகும். குன்றிமணி எண்ணெயின் மனமானது மிகவும் இனிமையாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் என கூறப்படுகிறது. குன்றிமணி எண்ணெய் மற்றும் பிசினானது இன்று பல சோப்புகள், வாசனை திரவியங்கள் மற்றும் பலதரப்பட்ட அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் நீரிழிவு நோய் மற்றும் இருமலை குணப்படுத்த உதவும் இயற்கை மருந்துகளிலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குன்றிமணி ஒரு சிறந்த கிருமி நாசினி, அலர்ஜி எதிர்ப்பனாகவும் செயல்படுகிறது என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த சிறப்பம்சங்களுக்காகவே இது பல நோய்களை குணப்படுத்தும் திறன் கொண்டது என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்பொழுது நாம் குன்றிமணி எண்ணெயின் எண்ணற்ற பயன்களை பற்றி பார்க்கலாம். இயற்கை அலர்ஜி எதிர்ப்பான். இன்றைய வாழ்க்கை சூழலில் அலர்ஜி அல்லது வீக்கம் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு வழிவகுக்கிறது. மூன்றே முக்கிய குன்றிமணி எண்ணெய்கள் முறையே இதை சரி செய்யலாம். இது சிறந்த அலர்ஜி எதிர்ப்பான்களாக திறம்பட செயலாற்றுகிறது என பல ஆய்வுகளின் முடிவில் தெரிய வந்துள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ.